வணக்கம். தமிழ் சிவயோகம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் பல்வேறு கருத்துக்களோடு அடியேன் பகிர்ந்து உறவாடி கொண்டு வருகிறேன். யோகாசிரியனாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த கடுமையான ஒரு சோதனை காலம் அவலக்காலத்திலே இந்த காற்றை கொண்டு நம்மை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்ற ஒரு கலையை, பிராணாயாமம் என்ற சுவாச கலையை உங்களோடு, அதில் குறிப்பிட்ட ரெண்டு ஆசனங்களை, பிராணாயாம ஆசனங்களை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். அது இந்த பஸ்திரிகா என்று சொல்லுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக காற்றை இழுத்து உள்ள விடணும். இப்போது இந்த நுரையீரலில் வந்து லட்சோப லட்சம் காற்று, முதல்ல நுரையீரலில் பேசிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜவ்வு பொருள், ஜவ்வு பொருளில் லட்சோப லட்சம் காற்றுறைகள் இருக்கிறது. இந்த காற்றுறைக்குள்ளே போகக்கூடிய அந்த காற்று அது பிரிக்குது, பிரித்து அது அஸ்தத்தெல்லாம் வெளியே அனுப்பிச்சுட்டு சுத்த ரத்தம் அஸ்த ரத்தம் ரெண்டாக மாற்றுது. இந்த காற்றில் மூலமாக காற்றில் உள்ள நச்சுக்கிருமிகளை எல்லாம் பிரித்து நச்சுக்கிருமிகளை வெளியேற்றி விட்டு பிராணசக்திய காற்றை இரத்தத்தோடு கலந்து நமக்கு உணவாக அளிக்கிறது. ஒவ்வொரு அணுக்களுக்கும் இந்த ஒரு டிரான்ஸ்லேஷன் நடக்குது. அந்த காற்றில் வரக்கூடிய அந்த நோய் கிருமிகளை எல்லாம் காற்றை கொண்டே வெளியே அனுப்புவது தான் இப்போ முல்லை முள்ளால் எடுப்பது என்று ஒரு படம் சொல்வார்கள். முல்லை முள்ளால் எடுப்பது, இப்போ காலில் ஒரு முள்ளு குத்திடுச்சு, அந்த முல்லை கையில் என்னதான் அப்படி சுரண்டி எடுத்தாலும் எடுக்க முடியாது, ரொம்ப உள்ளே போயிட்டே இருக்கும். வேறு எந்த ஒரு கருவியை வச்சு நம்ம திரியினாலும் அந்த முள் உள்ளே போயிட்டு பாஸ் ஆகிட்டே போயிடும், ரொம்ப இன்செக்ட் ஆகி ஆழத்து டீப்பாக போயிடும், எடுக்கிற கஷ்டம் அப்போ புறையடி போயிடும், புண்ணாயிரும். இப்போ முள்ளுக்கு இருக்குது, முள் கை கையிலையோ காலில் குத்திருந்தால் ஒரு சின்ன பின்னு சேஃப்டி பின்னு அதை வச்சு எல்லாம் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, நான் முள் குத்திச்சு சேஃப்டி பின்னை வச்சு குத்த, சேஃப்டி பின்னை காட்டில் காட்டு வேலைக்கு போகிறவங்க காட்டில் முள் குத்திரும், அப்போ எப்படி பண்ண எண்ணுவாங்க, எதை எடுப்பாங்க, அங்கேயே எந்த முள் குத்துச்சோ அந்த இன்னொரு முள் எடுப்பாங்க. நல்லா கவனிக்கணும், ஒரு முள் குத்திருக்கு உள்ளே இருக்குது, சீமக்கருவேலை என்ற முள், கொடிய முள், ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த முள், சீமைக்கருவேலை உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஊஷியாக லைட்டாக ஒரு சாம்ப கடலில் இருக்கும், அது ப்ரௌனிஷாக இருக்கும், அது உள்ளே ஏறிச்சோம் டீப்பாக போயிடும். அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னொரு முள்ளை வெடிப்பாங்க, அந்த நேரத்தில் சேஃப்டி பின்னை யார்ட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ இன்னொரு சேஃப்டி பின் எடுத்து அந்த அந்த முள்ளுக்கு பக்கத்தை குத்தி கொஞ்சம் பல்ல வழியை கற்றுக்க சொல்லிட்டு குத்தி அதை அப்படி நோண்டி விட்டு அப்படி அடி அடியில் அடியில் அந்த அந்த முள்ளுக்கு அடியில் பக்கத்தில் செருவாங்க, நல்லா கொஞ்சம் ஐயோ அம்மா கற்றுவாங்க, அப்படி செருகி நெம்பி விடுவாங்க, நெம்பி விட்டு வெளில தூக்கிட்டு இருக்கோம் லேசாக, அப்படியே விரல் முளை வச்சு எடுத்துடுவாங்க. இப்போ முள்ளே முள்ளால் தான் எடுக்க முடியும். அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மையோ அதுபோல் அந்த காற்றினால் வரக்கூடிய தொற்று நோய் கிருமிகளை காற்றுக்கொண்டே அப்புறப்படுத்துகிறது, புரியுதா? பிறவியை தீர்ப்பதற்கு பிறவி வேண்டும். எது பிறந்திருப்பா, இனி பிறவி வேண்டாம் என்று சொல்வதற்கு தான், அதுக்கு பிறவி வேணாங்கிறதுக்கு ஒரு பிறவி வேண்டும், முள்ளை எடுப்பதற்கு முள் வேண்டும், காற்றை சுத்தப்படுத்துவதற்கு காற்று தான் வேண்டும். காற்று உள்ளவுக்கு கண்ணுக்கு தெரியாத நுண் கிருமிகள் அது லங்ஸில் போய் உள்ளே ஒட்டிகிட்டு இருக்கும்போது அதை எப்படி எந்த கரண்டி வச்சு எடுக்க முடியுமா, ஆப்ரேஷன் எடுக்க முடியுமா? எவ்வளவோ விஷயங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, ஏன் இந்த தொற்று நோய் கிருமிகளை எடுப்பதற்கு ஆப்ரேஷன் செய்யலாம் இல்லையா? மருத்துவ உலகம் ஏன் செய்யவில்லை, நீங்கள் சிந்தித்தீர்களா? மருத்துவத்தோட மருத்துவ ஆங்கில மருத்துவத்தை பார்த்து ஒரு இந்த வினாவை எழுப்பினீர்களா? முடியாது, ஏனென்றால் அது கண்ணுக்கு தெரியாத தொற்று நோய் கிருமி, அது எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்டால் அப்போ அது தொட முடியாது. இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்ய முடியும், இன்ஸ்ட்ருமெண்ட்னால் ஒரு கட்டினா வளர்ந்து எடுக்கலாம், ஒரு பைபாஸ் பண்ணலாம், ஒரு இது எடுக்கலாம், உள்ள வைக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். பொருளாக உடலுக்குள்ள அவயங்களிலிருந்து மாற்றங்களை செய்யலாம், நரம்பு திசுக்களே மாற்றலாம், எலும்புகளை மாற்றி ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் நுண்குருமியில் எப்படி எடுக்க முடியும், அதை காற்றை கொண்டே காற்றை வெளியெடுப்பதே இந்த பஸ்திரிகா என்ற ஒரு பயிற்சி இருக்கிறது. இப்போ பாருங்கள், நல்ல மூச்சு இழுத்துட்டு ஃபுல்லாக ஃபோர்ஸாக மூக்கில் முடணும். இப்போ நான் இனிமேல் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணும்போது அந்த அதிர்ச்சியெலாம் ஏற்படும். இந்த வெளியே மூச்சு விடும்போது வயிறு உள்ள போய் பாருங்க, மூச்சு இழுக்கும்போது ஃபஸ்ட்டு மேலே எஃபெக்ட்
இப்போ அந்த இருமல் வந்து எப்படி வருதுன்னா, நான் வெளியே தள்ளும்போது அதுவே அந்த இருமல் மாதிரி உண்டாகி தள்ளுது. இது உங்களுக்கு வந்து இது பண்ண முடியலன்னா இந்த கையிலே ஒன்று பண்ணலாம். எக்ஸ்ஹேல் சத்தம் வருதா? வயிறு பாருங்க, இன்ஹேல் கேப் பாரு, கேப் தெரியுதா? இது போல ஒரு 10 தடவை செஞ்சீங்கன்னா காற்றை கொண்டு காற்றை தூய்மைப்படுத்தலாம். இந்த பயிற்சி முதல்ல செய்யுங்க. இது அடுத்த பயிற்சி, இதுக்கு அடுத்த ஒரு காணொலியில் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் கே.எஸ். இளமதி. யோகாசனம் பிராணாயம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், மதி நிலையத்தில் வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகம் 175 ரூபா தான். அதில் எல்லா விளக்கமும் இருக்குது, நடைமுறை விளக்கங்கள் இருக்கா கிடைப்பட்டு வரலாம். பஸ்திரிக்கா என்ற ஆசனம் காற்றை கொண்டு காற்றுள்ள நச்சுக்கிருமிகள் வெளியே அனுப்பக்கூடிய ஒரு பயிற்சி. இதற்கு அடுத்து ஒரு நல்ல பயிற்சி இருக்குது, அற்புதமான அற்புதமான பயிற்சி. அந்த பயிற்சி அடுத்து சொல்லிடலாம். இதை பாருங்கள். சிவாய். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் பண்ணுங்கள். சந்தேகங்களை கேட்கலாம்.